அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாஸ் ஆத்ரேயான்ற தெலுங்கு படத்தை பற்றி. இந்த மூவியில் நவீன் பாலிஷெட்டி, ஸ்ருதி சர்மா, ஸ்ரதா ராஜகோபால் இருக்காங்க. டைரக்டட் பை ஸ்வரூப், மியூசிக் பை மார்க்கே ராபின். இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, நெல்லூரில் ஃபாத்திமா பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாஸ் ஆத்ரேயா நடத்திட்டு, ஃபாத்திமான்றது ஒரு எக்ஸ் லவர் பேர், கீழே ஸ்னேகான்ற பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்க. நெல்லூர் இருக்க சின்ன சின்ன பெட்டி கேசஸ்லாம் அவர்கிட்ட வருது, அதை சால்வ் பண்ணிட்டுருக்காரு. எனக்காவது ஒரு பெரிய கேஸ் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு. அப்போது அவரோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு கேஸ் வருது, ரயில்வே பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அனாதை பணம். அதை விசாரிக்க போகிறப்போ போலீஸ் இவர் மேலே சந்தேகப்பட்டு இவரு தூக்கி உள்ளே போட்டுருது. அங்கே ஒரு பெரியவர் வந்து அவர்கிட்ட தான் பொண்ணு திவ்யாவை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க, அதை பற்றி விசாரிக்க போனப்போ என் மேலே போய் கேஸ் ஜோடிச்சு என்னையும் உள்ளே தள்ளிட்டாங்க. இது இல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கில் இவர் வெளியூரில் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ இவங்க அம்மா வந்து எதிர்பாராத விதமாக இறந்துடுறாங்க. இவர் அவங்க அம்மா உடலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஈம சடங்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. அந்த பணம் யார், அவங்கள ஏன் கொலை பண்ணுறாங்கன்ற காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறார், அந்த பெரியவர் சொன்ன திவ்யாவை யார் எப்படி கொலை பண்ணாங்க. பாசிட்டிவ்ஸ், நவீன் பாலிஷெட்டியோட ஆக்டிங், அவரோட அந்த ஒரு இன்னசென்ஸு, காமெடி, ஸ்க்ரீன் பிளே, ட்விஸ்ட்டு, மியூசிக். நெகட்டிவ்ஸ், நவீன் பாலிஷெட்டிக்கு எமோஷனல் காட்சிகள் அந்தளவுக்கு வரல. அமேசான் ப்ரைமில் தான் பார்த்தேன். சப்டைட்டில் அவங்க பேசுகிறதுக்கும் சப்டைட்டிலுக்குமே நிறைய மிஸ்மேட்ச் ஆகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரம்பம் அதெல்லாம் வரும், பேர் கூட தப்பாக எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அகெயின் மைனர் ஃப்ளாஸ் தான். ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட் காமெடியாக போகும், அதுக்கப்புறம் ஒரு யூடர்ன் எடுக்கும். ஒருத்தர் வந்து எதுக்குங்க நெல்லூரில் டிடெக்டிவ் அப்படின்னு ஒரு டீ ஸ்டாலில், அப்போது அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். அதுக்கப்புறம் இவர் ஒருத்தங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி போகிறப்போ புக்கு விற்கிற மாதிரி நல்ல வேலையாக இவருக்கும் அவருக்கும் எதுவும் லவ் ட்ராக்லாம் வைக்கல. ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுனே இருக்காரு, இவர் மேலே காண்டாவே இருக்காரு, ஏன்னு தெரியல. இன்னொரு இன்ஸ்பெக்டர் ஓவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். அம்மா இன்ஸ்பெக்டர்னால் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இவரோட ஆஃபீஸுக்கு இவர் வெஜிடபிள் மார்க்கெட் உள்ள ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்ருக்காரு, அதுவுலேயே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இன்னொரு ஏஜென்ட் ஒருத்தர் வருவார், கடைசி கொஞ்சம் நேரம் தான். அவரோட போர்ஷன்ஸும் நல்லா இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களும் மைனூட்டாக நோட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் பார்த்து டிடெக்டிவ் ஆகணும்னு நினைக்கிறாரு. அப்போலாம் பண்ணுறாங்களோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு யூரம் பண்ணுறாரு. இது படம் பட பார்க்கறதுக்கான ரீசன் வந்து நவீன் பாலிஷெட்டி தான். அவரோட ஜாதி ரத்னாலு படத்தில் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் நல்லா நடிச்சிருப்பார். சரி, முன்னாடி இந்த படமும் ஹிந்தியில் சீச்சோரன் ஒரு படமும் தன்னோட ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு குவாலிட்டியான த்ரில்லரை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நவீன் பாலிஷெட்டி ஓட அந்த காமெடி டைமிங் சீன்ஸ்லாம் பிடிக்கும்னா இந்த மூவி பாருங்கள். அமேசான் ப்ரைமில் இருக்குது.